ஆகாய தாமரையிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியிலே ஆத்தூரில் அங்கே இருக்கக்கூடிய அந்த குளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஏற்பட்ட பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஆகாய தாமரைகளை பயன்படுத்தி, பொதுவாக ஆகாய தாமரைகள் வந்து நீர்நிலைகளை வந்து அந்த தண்ணியை கேட்டு போகிறதுக்கு சுற்றுப்புற சூழலை பாதிக்கக்கூடிய அளவிற்கு மிக மோசமாக கருதப்பட்ட ஒரு தாமரை. இன்றைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த தாமரையில். ஆனாலும் அதை பயன்படுத்தி இந்த மாதிரி பொருட்கள் செய்வதற்கு ஹைதராபாத்தில் வந்து கிரியேட்டிவ் பி அப்படிங்கிற அந்த ஆர்கனைசேஷன் அவங்களோட உதவியோடு இன்றைக்கி கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆத்தூரில் பெண்கள் கொட்டாரம் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த பெண்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மிக அழகான பொருட்களை எல்லாம் அவர்கள் 7 மாத பயிற்சியிலே சேர்த்திருக்கிறார்கள். இதை வந்து மற்ற ஃபேப் இண்டியா போன்ற மற்ற நிறுவனங்கள், அப்புறம் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் விற்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவது அடுத்த கட்ட முயற்சி. மேட்ஸ் பண்ணுறாங்க, கூடைகள் பண்ணுறாங்க, ஹேண்ட்பேக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க, பர்சஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் மிக நேர்த்தியாக செய்கிறார்கள். இப்போ வந்து புதுசாக சில நாட்களுக்கு முன்பாக கிரியேட்டிவிட்டி நிறுவனம் வந்து அதாவது சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்தாத நிறங்களை பயன்படுத்தி அந்த ஆகாய தாமரைக்கு நிறம் ஊட்டி அதை வந்து எப்படி இன்னும் அழகான கூடைகளாக தயாரிப்பது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதனால் இந்த பயிற்சி அப்படிங்கிறது இன்னும் நிச்சயமாக தொடரும். ட்ரெய்னர்ஸும் இவங்களிலிருந்தே உருவாக்கக்கூடிய நிலையை நாம் உருவாக்கிறது. அந்த அறிக்கை தாக்கல் வந்து அந்த அரசு வெளியிடுறது 6 மாச காலங்கள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே சில தகவல்கள் வந்து அந்த அறிக்கையில இருந்து வெளியாயிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை வந்து அதை உறுதிப்படுத்தின பிறகு நான் அதை சுபா.